தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த என்ன பார்க்க போறோம் ரேஷன் அட்டைதாரர்களான குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் ரூபாய் என்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு அத பத்தின தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சட்டப்பேரவையில் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்ட அறிவிப்புகளில் திமுகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியான மகளிர் உரிமை தொகை தொடர்பாக பரவலான எதிர்பார்ப்பு நிலவியது தற்போது அதனை பூர்த்தி செய்யும் வகையில் தகுதி உடைய குடும்ப தலைவியருக்கு மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த அறிவிப்பு தற்போது வெளியாயிருக்கு இதனை திமுகவினர் கொண்டாடினர் இருப்பினும் எதிர்கட்சிகள் தகுதி வாய்ந்தவர்கள் என்று பிரிப்பது சரியானது அல்ல என்று கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று சட்டப்பேரவையில் பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு முதலமைச்சருக்கு நன்றி உரிமை தொகையை அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நீடித்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஒருவேளை அனைவருக்கும் மாதம் ஆயிரம் உரிமை தொகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது பாத்தீங்கன்னா குடும்பத் தலைவிகள் செலக்டடான பீப்புளுக்கு மட்டும்தான் வந்துட்டு அமௌண்ட் வந்து ரூபாய் ஆயிரம் வந்து உரிமை தொகை கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்துட்டு இப்படி கொடுக்குறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஏற்படுத்தின பின்னாடி உரிமைத்தொகை வந்து மாதம் மாதம் வந்துட்டு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இப்போ ஏற்பட்டுள்ளது கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you for watching.